நாம் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஏஜென்ட்டுக்கு பணம் கொடுக்காமல் சிங்கப்பூருக்கு வேலைக்கு வர முடியும் என்பதுதான். 98% பேர் ஏஜென்ட் மூலமாகத்தான் வேலைக்கு வருகிறார்கள் என்பதே யதார்த்த உண்மை. ஆனால் மீதமுள்ள 2% நீங்களும் ஒரு ஆளாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த செய்தி. 98% நபர்கள் ஏஜென்ட் மூலமாகத்தானே வந்து சம்பாதிக்கிறார்கள். அப்படியெனில் நானும் அப்படியே வந்து விடுகிறேனே என்று நீங்கள் கேட்டால் அது அறியாமையின் வெளிப்பாடுதான். ஏனெனில் நீங்கள் சுயமாக முயற்சி செய்தால், உங்களிடம் திறமை இருந்தால் ஏஜென்ட்கள் தேவையே இல்லை. யார் ஒருவர் சுயமாக சிங்கப்பூரில் வேலை தேட விரும்பாமல் மற்றவர்களின் உதவியை நாடுகிறார்களோ, யார் ஒருவர் எப்படியாவது வேலை கிடைத்தால் போதும் என்று நினைக்கிறார்களோ, யார் ஒருவர் நோகாமல் எல்லாம் கைக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ, அவர்கள்தான் ஏஜென்ட்களின் டார்கெட். இதற்காக நாம் ஏஜென்ட்களை குறை சொல்ல முடியாது. அவர்கள் தங்கள் வேலையைத்தான் செய்கின்றனர். தங்களிடம் உதவி கேட்டு வருவோருக்கு தான் அவர்கள் வேலைக்கு ஏற்பாடு செய்து தருகின்றனர். சிலர் அதிகம் பணம் பெற்றாலும் சொன்னபடி வேலையை வாங்கி கொடுத்து விடுவார்கள். சிலர் பணத்தை வாங்கி கொண்டு வேலையும் வாங்கி தராமல் ஏமாற்றும் போதுதான் நாம் தடுமாறுகிறோம். சரி, இப்போது நாம் விஷயத்திற்கு வருவோம். வெளிநாடுகளில் வேலை பெற உதவும் வெப்சைட்டுகள் குறித்து நாம் ஏற்கனவே செய்தி வெளியிட்டிருந்தோம். ஆனால் சிலர் அதில் எப்படி சரியான வேலைக்கு அப்ளை செய்வதென்றும், சிங்கப்பூரில் தனக்கு ஏற்ற வேலையை அந்த தளங்களில் தேடுவது சிரமமாக இருப்பதாக நம்மிடம் கூறினார்கள். அவர்களுக்காக மட்டுமின்றி இதுபோன்ற வெப்சைட்டுகளில் உங்களுக்கு ஏற்ற வேலையை எப்படி தேட வேண்டும் என்பது குறித்து இந்த செய்தியை கேட்கும் அனைவருக்கும் உதவும் வகையில் சொல்கிறோம். கூகுள் என்ற தேடுதலமே கீவேர்ட்ஸ் எனும் சக்கரத்தால் தான் சுழன்று கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த தேவைக்கு எப்படிப்பட்ட கீவேர்ட்ஸ் கொண்டு தேடுகிறீர்களோ அதற்கேற்ற ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது, உங்களுடைய தேடுதலுக்கு ஏற்ற சரியான கீவேர்ட்ஸ் கொடுக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கும். கூகுள் பயன்படுத்தினாலும் சரி, பிங் தேடுதளம் பயன்படுத்தினாலும் சரி, போக்கஸ் கீவேர்ட்ஸ் என்பதே இங்கு பிரதானம். ஜாப்ஸ் டிபி, இன்டீட், ஜாப் ஸ்ட்ரீட் போன்ற வேலைவாய்ப்புக்கான தளங்களில் உங்கள் ரெஸ்யூம்களை அப்லோட் செய்துவிட்டு கீழே சொல்லப்பட்டுள்ள கீவேர்ட்ஸை டைப் செய்து உங்களுக்கான வேலைவாய்ப்பை தேர்வு செய்யுங்கள். சிங்கப்பூர் ஜாப்ஸ், ஜாப்ஸ் ஃபார் இந்தியன்ஸ் இன் சிங்கப்பூர் என்ற இந்த 2 கீவேர்டையும் சர்ச்சில் கொடுத்து என்டரை தட்டினால் சிங்கப்பூரில் உள்ள நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள வேலைவாய்ப்பு விவரங்களை உங்களால் காண முடியும். இந்த 2 கீவேர்ட்ஸ் மட்டுமின்றி சிங்கப்பூர் ஜாப்ஸ் தொடர்பாக நீங்கள் வேறு எந்த கீவேர்டு கொடுத்தாலும் உங்களுக்கு அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். இந்தியர்களுக்கான வேலை என்று நீங்கள் குறிப்பிட்டு தேடும்போது நீங்கள் எதிர்பார்க்கும் வேலைவாய்ப்பு கூட தென்படலாம். பொதுவாக கூகுளை அதிகம் பயன்படுத்துவோருக்கு இது சாதாரண விஷயம்தான். ஆனால் நம்மிடம் உதவி கேட்ட பலருக்கு இது குறித்து புரிதல் தெளிவாக இல்லை. எனவே அவர்களுக்காகவே இந்த செய்தி. அது மட்டுமின்றி நமது நண்பர்கள் சிலரும் வேலைவாய்ப்பு தளங்கள் மூலம் வேலைக்கு அப்ளை செய்து நேர்காணல் முடிந்து எந்த ஏஜென்ட் பணமும் கொடுக்காமல் சிங்கப்பூரில் இன்று வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். அவர்களிடம் இருந்தது 3 தகுதிதான். கையில் 1 டிகிரி வைத்திருந்தனர். ஏற்கனவே இந்தியாவில் பணி அனுபவம் கொண்டிருந்தனர். ஆன்லைனில் சர்ச் செய்யும் பழக்கம் அதிகமாக உள்ளவர்களாக இருந்தனர். இந்த 3 விஷயங்கள் தான் சிங்கப்பூருக்கு ஏஜென்ட் கட்டணம் இல்லாமல் வேலைக்கு வந்தவர்களுக்கு இருந்த தகுதிகள். எனவே நீங்களும் முயற்சித்து பாருங்கள்.